ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி. அதாவது நான் ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன். அதாவது சம்பா ரவை கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வால்நட், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் வால்நட். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆயிலோ கீயோ போடாமல் சும்மா ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளைனாக அந்த ரவையையும் வால்நட்டையும் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ரவையை வறுக்கும்போது பார்த்து வருங்க, இல்லைன்னா டக்குன்னு இங்கே பாருங்கள், நான் போட்டு ஒரே ஒரு செகண்டில் உடனே அடுத்த செகண்ட்லேயே அது வந்து பிளாக் ஆகிடும். ஸோ டக்குன்னு சீக்கிரமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ வாங்க அந்த ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 100 ml கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த ரவையையும் வால்நட்டையும் போட்டு மிக்சியில் நல்ல நைஸாக பவுட்ராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சுட வச்சு அதில் இந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணி பண்ணால் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ரவையையும் வால்நட்டையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பவுடரை வந்து நம்மளோட தண்ணி, அதாவது அடுப்பில் சூடு பண்ணோம் இல்லையா தண்ணி, அதில் போட்டு நல்லா கிளறுவோம். நம்ம கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று போட்டு இந்த மாதிரி வடைசட்டியில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு கட்டி ஆகாமல் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா நம்மளோட ரவையும் வால்நட்டும் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கஞ்சி பதம் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். இது வந்து ஒரு 8 மந்த்லேருந்து நீங்கள் இது குழந்தைங்களுக்கு தரலாம். அப்படி தந்தீங்கன்னா இந்த செர்லாக்னால, அதாவது இந்த செர்லாக் டைப் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ், இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட மூளை நல்லா வளரும். வால்நட் சேர்த்துருக்கனால குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. பாருங்கள், நம்ம ரவையும் வால்நட்டும் சேர்த்து செஞ்ச ஈஸியான ரெசிபி குழந்தைங்களுக்கானது செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பேபிக்கு கொடுங்க. இது வந்து ஈவினிங் ஒரு 4 to 5 கொடுத்தீங்க அப்படின்னா, நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 hours 2.5 hours முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டின்னர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக தூங்குவாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.